ஐநூறு 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற பிரதமர் மோடியின் அதிரடி அறிவிப்பிற்கு பொதுமக்கள் பலரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த அறிவிப்பால் கருப்பு பணம் கந்துவட்டி ஒழிப்பதுடன் நாடு முன்னேற்ற பாதையில் செல்ல வழிவகுக்கும் என்று அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஹை டினாமினேஷன் கரன்சி நோட்ஸ் எல்லாம் வந்து பர்டிகுலர்லி 500,000 வந்து பர்டிகுலர் டைத்துலேருந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ்மெண்ட் எடுத்தது வந்து பல விளைவுகளை இந்த நல்ல விளைவுகளை இந்த நாட்டிலே உருவாக்கும். பதுக்கி இருக்கிற சில கள்ளப்பணங்கள்லாம் வந்து வெள்ளைப்பணமாக முறையோடு மாற்றுவதற்கான வழிகளும் இந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறதுனால இந்த அவர் சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து இட்ஸ் வெரி குட் அனௌன்ஸ்மெண்ட். நாட் ஓன்லி தேட் தி டெரரிசம் தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சேஸ் தட் இந்த டெரரிஸ்ட் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த மணி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறனால அக்ராஸ் த பார்டர்ஸ் இது மாதிரி டெசிஷன் வந்து இட் வில் கிவ் அ சர்ப்ரைஸ் செக் ஆன் தம். அதனால் இது வந்து ரொம்ப உபயோகமான ஒரு நல்ல டெசிஷன். இது ஒரு பொருளாதார மாற்றத்தை நிச்சயமாக நம்முடைய சமுதாயத்தில் ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் பொதுவாக வெலாசிட்டி ஆஃப் மணி என்று சொல்வார்கள். அந்த வெலாசிட்டி ஆஃப் மணின்னா என்னென்னா, நான் என்கிட்ட இப்போ ஒரு 1000 ரூபா பணம் பையில் வச்சுருக்கேன். இந்த 1000 ரூபா பணத்தை நான் பதுக்கி வச்சுட்டு அதை வந்து வெளியில் புழக்கத்துக்கு விடாமல் இருக்கும்போது அது 9000 ரூபா பொருளாதாரத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது 9 முறை நாம் எவ்வளவு ரூபாய் கருப்பு பணம் வைத்திருக்கின்றோமோ அது 9 முறை புழக்கத்திலிருந்து முடக்கப்படும் என்பது ஒரு நிச்சயமான ஒரு விஷயம். இது பொருளாதார வல்லுநர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்து. இப்போது இந்த மாதிரி ஒரு நிலையில் நம்ம 1000 ரூபா 500 ரூபா நோட்டுகளை வந்து முடக்கப்போது இதை வந்து முடக்கிறாங்க அப்படின்னா இதை நிச்சயமாக இதுக்கப்புறம் இது புழக்கத்துக்கே வராதுன்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக அதுக்கான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இது 2000 ரூபாய் தாள்கள் இது மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படக்கூடிய மத்திய அரசாங்கத்துடைய அந்த வங்கி, மத்திய அரசின் ரிசர்வ் வங்கி இந்த பணத்தை மாற்றி தருவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏன் மாற்றி தருகிறார்கள் என்றால், ஒரு கட்டத்தில் கருப்பு பண புழக்கம் என்பது இந்திய அளவில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பெரிய பெரிய பணக்காரர்கள் அனைவரிடமும் இந்த 1000 500 ரூபாய் தாள்கள் தான் அதிகமாக பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இது வெளியில் வர்ற பட்சத்தில் இது எல்லாத்தையும் கணக்கில் காமிச்சு அவங்க மாற்றிக்கிட்டால் தான் அந்த பணம் வந்து செல்லுபடியாகும் அப்படின்னு ஒரு சட்டத்தை நிறுவும் போது அவங்கக்கிட்ட கணக்கில் வராத அனைத்து பணங்களும் வெறும் வெற்று காகிதங்களாக தான் போகும். இந்த மாதிரி ஒரு நிலைமை, இதை நாம் மக்களாகிய நாம் ஏற்றுக்கொள்வதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. அதிகமான சிறப்பம்சங்கள், சாதகமான அம்சங்கள் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை முன்னிறுத்தி பிரதமர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்பது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். பொதுமக்களாகிய நாம் இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்துவது நம் கையில் தான் இருக்கு. கண்டிப்பா 70 ஆண்டுகளுக்கு முதல்ல வந்து வெளிநாட்டு கரன்சியும் நம்ம இந்தியாவோடையும் நல்ல மதிப்பு இருந்துச்சு. 1 ரூபாய்க்கு 1 ரூபான்ற அளவு இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் நம்ம பொருளாதாரத்தில். அது காரணம்னா மெயினானது கருப்பு பணம் தான். அதை ஒழிக்கிறதுக்கு இது அருமையான திட்டம். ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் உலக பொருளாதாரத்தில் இந்தியாவினுடைய நிலையை உயர்த்துகிற ஒரு முயற்சியோடு கூட கள்ளச்சந்தையையும் கருப்பு பணத்தையும் ஒழித்து கட்டுகிற மிக தீரமான முடிவென்றே இதை கொள்ள வேண்டும். இதற்கு பின்னிருக்கிற பொருளாதார அரசியல் அல்லது சமூக அரசியல் சூழல்களோடு இந்த அதிரடி முடிவு எப்படி உட்படுத்தப்படும் என்கிற பின்னரசியல் விஷயங்களை இனிவரும் காலங்களில் தான் நாம் கூர்ந்து நோக்க வேண்டும். அந்த நோட்டுகளில் பார்வையற்றவர்கள் எளிதில் அடையாளம் கொண்டு வழங்கியில் பிரெயில் வடிவத்தில் பிரெயில் எழுத்து முறையில் எழுதப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். இது உண்மையிலேயே எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். இந்த முறையை எல்லா நோட்டுகளிலும் 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா 20 ரூபா எல்லா நோட்டுகளிலும் கொண்டு வந்தால் நாங்கள் எளிதில் மற்றவருடைய உதவி இல்லாமல் அந்த நோட்டுகளை பார்த்து அடையாளம் கண்டு கொள்ளலாம். இந்த திட்டம் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டிய திட்டம். இது மாதிரி திட்டங்கள் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக கள்ள நோட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமும் பணப்பதுக்கல்காரர்கள் அப்படின்னு கருப்பு பணம் வைத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க முடியும்.
இது மாதிரி திட்டங்கள் வரவேற்க வேண்டிய விஷயம். இங்கிலீஷில் சொல்ல போனால் பிரேவ் அண்ட் பிரில்லியன்ட் மூமெண்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு முக்கிய முயற்சியாக இதை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப கருப்பு பணம் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கணக்கில் காட்டப்படாத பணம் ஒன்று கமிஷனில் வந்திருக்கணும், இல்லைனா கந்துவட்டி மூலமாக வந்திருக்கணும். ஸோ இந்த கமிஷனில் வந்த பணமும் பெரிய லெவல் விலைவாசி உயர்வில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுல, ஆனால் கந்துவட்டி மூலமாக வர்ற பணங்கிறது வந்து விலைவாசி உயர்வில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இன்றைக்கி 120 கோடி மக்கள் இருக்கிற இந்தியாவில் இந்த கந்துவட்டி சார்ந்த பாதிப்புங்கிறது வந்து பெரும்பாலான மக்களுக்கு இருக்குது. அது நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாமல் வந்து சைலண்ட்டாக அதோட வேலையை பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ இந்த கந்துவட்டி சார்ந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவர்களோட அந்த கருப்பு பணம் வந்து வெளியே வர்ற பட்சத்தில், அதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும் பட்சத்தில், விலைவாசி உயர்வு நம்ம இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகம் கொண்ட நாட்டில் வந்து பெரிய தாக்கத்தை கொடுக்கும். அது இல்லாமல் இனிமேல் கமிஷனுங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி போயிட்டுருக்கிற நிறுவனங்களாகட்டும் இல்லை அரசியல்வாதிகளாகட்டும், அவங்களுக்கான ஒரு பெரிய செக் பாயிண்ட்டாக வந்து இந்த 500-1000 ரூபாய்களுக்கான தடை இருக்கும் அப்படிங்கிறது எந்த டவுட்டும் இருக்காது. இது கணக்கில் காட்டாதவர்களும் அவர்கள் தான் நச்சப்பட வேண்டிய விஷயம். எனவே நரேந்திர மோடியின் இந்த செயல் திட்டத்திற்கு அனைவரும் தோள் கொடுத்து உதவ வேண்டும். மற்றும் நமது பாரத நாடு சுதந்திரம் வாங்கிய பொழுது 1 ரூபாய்க்கு நிகராகவே டாலர் இருந்தது. ஆனால் தற்பொழுது 1 டாலரின் மதிப்பு 70 ரூபாய்க்கு நிகரானது. சுதந்திரம் வாங்கி 70 ஆண்டுகளில் நாம் 70 மடங்கு பின்தங்கியிருக்கிறோம் என்றே அர்த்தம். அதை செவனே சரி செய்யவே இவர் இதுவரை வந்த பிரதமர்களில் மிகவும் துரிதமாக செயல்படுகிறார் என்றே கூற வேண்டும். இப்போ வந்து 500-1000 ரூபா நோட்டு மட்டும் வச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கடையில் போய் சாப்பிட்றக்கோ அல்லது ஏதோ ஒரு பொருள் வாங்குறக்கோ ரொம்ப சிரமமாக இருக்குது. அவங்க ஏன்னா வாங்கிக்கலின்னு சொல்கிறதில்ல, ஆனால் வாங்கினாங்கன்னா மீதி சில்லற தர அளவுக்கு அவங்கள்ட்ட பணம் இல்லை. அப்போ என்ன பண்ணுன்னா, பேங்க் வந்து ஒர்க்கிங் டே அன்னைக்கு பேங்க்கில் தேவையான பணத்தை வந்து இவங்க 100 நோட்டை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்கன்னா இப்போ சிறுபான்மையினருக்கும் வந்து இது பயன்படுத்துகிற மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த திட்டம் வந்து வரவேற்கத்தக்க திட்டம் தான். என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒழிப்பை, அதாவது கள்ள நோட்டை வந்து ஒழிக்கிறதுக்கும் அல்லது வந்து பணப்பதுக்கில் ஒதுக்கிற ஒழிக்கிறதுக்கும் இது வந்து நல்ல திட்டமாக கருதுகிறேன்.